ஹலோ வணக்கம். தோசை பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். வாங்க சுவையான சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அருமையான தக்காளி சூப். இந்த தக்காளி சூப் கூட எதுவுமே வெளிப்பொருட்கள் எதுவுமே சேர்க்காமல் வீட்டில் இருக்கிறத வச்சு நொடி பொழுதில் தயார் பண்ண போகிறோம். அதை தவிர இது நிறைய நேரங்கள் எடுக்கவும் போகிறதில்ல. ரொம்ப குறைவான நேரத்தில் சுவையாக சுலபமாக எப்படி நம்ம தக்காளி சூப் தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். 3 தக்காளி பழங்கள், 1 வெங்காயம் பொடியாக அரிந்தது, சிறிய கேரட் 1 துண்டுகளாக நறுக்கியது, 1/4 கப் பால், 1 ரொட்டி அரிந்தது, 2 மேஜைக்கரண்டி ஃப்ரெஷ் க்ரீம், அரை தேக்கரண்டி மிளகுத்தூள், சுவைக்கேற்ப உப்பு. இந்த தக்காளி சூப்பு பொதுவாக எப்படின்னா நிறைய விதங்கள் இருக்குது. இது பண்ணுறதுக்கு வதக்கிட்டு பண்ணலாம், வதக்காமல் பண்ணலாம், இப்படி நிறையா இருக்குது. வாங்க சுவையாக அதிரடியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உப்பு 1 தேக்கரண்டி அல்லது 2 தேக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதை மூடி 5 நிமிஷத்துக்கு அப்படியே அடுப்பில் சிறு தீயில வச்சிடணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ பார்த்தீங்களா, நல்லா தக்காளி மற்றும் வெங்காயத்தில் இருந்த நீர் எல்லாம் இறங்கி அந்த அதுலேயே இந்த காய் வெந்திருக்கு. இப்போ ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துக்கிட்டு தீயை கொஞ்சம் அதிகமாக வச்சு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு மறுபடியும் நல்லா வேக வைப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்களா எல்லா காயும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நம்ம அப்படியே நல்லா மையாக அரைச்சிக்கலாம். இப்போ இது தயாராகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச கூழை பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அடுப்பில் சிறு தீயில ஒரு 5 நிமிஷம் வைக்கலாம். இப்போ பாலையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்களா நம்மளுடைய சூப் நல்லா கட்டியமாக இருக்குது. இதுக்கு நீங்கள் இப்போது பொதுவாக ரொம்ப தண்ணியாக இருக்கும். நம்ம வெறும் தக்காளி போட்டு சூப் பண்ணும்பொழுது அப்போ அது கூட கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளோர் அல்லது வேறு ஏதாவது ஒரு மாவு கொஞ்சம் சேர்த்து தான் அதை கட்டியாக்குவாங்க. அப்படி எதுவுமே சேர்க்காமல் இது நல்ல கட்டி பதத்துக்கு நம்ம கொஞ்சமாக அந்த கேரட் சேர்த்ததுனால இது மாதிரி இருக்குது. வேறு எதையுமே நம்ம சேர்க்கல. இப்போ நீங்கள் வேணும்னா இதை கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி நீங்கள் இன்னும் உங்களுக்கு பிடிச்ச பதத்துக்கு இதை மாற்றிக்கலாம். நம்ம இந்த காய்களை வடிகட்டவும் போகிறதில்ல. வடிகட்டி அதில் இருக்கிற நார் சத்தை எடுத்து வெளியில் போட்டுற வேண்டாம். அதனால் நம்ம இந்த சூப்பை இப்படியே சாப்பிட்ற ஒரு அருமையான பக்குவத்தில் தயாராகிருக்கு. இப்போ இதை சிறு தீயில் 5 நிமிஷத்துக்கு கொஞ்சம் அடுப்பில் வச்சிடலாம். அதுக்கப்புறமா கடைசியாக பிரெட் துண்டுகளை இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு சிறு வானொலி அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் வெண்ணெய், எண்ணெய் அல்லது நெய் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைந்து வைத்த ரொட்டி துண்டுகள் அல்லது பிரெட் துண்டுகள் இது கூட போட்டுடுங்க. இது உங்களுக்கு பிடிச்ச அளவில் செய்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் துண்டுகள் வேணும்னா நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி இதை போட்டுக்கலாம். இது என்னென்னா நல்லா வறுபடணும். அப்போ தான் முறுமுறுன்னு அந்த சூப்புக்கு மேலே இது மிதக்கும். பார்த்திங்களா நல்லா வறுபட்டுருக்கு. நிறமாற்றம் நல்லா இருக்குது. இப்போ இது நம்ம எடுத்துடலாம். நம்மளோட சூப்பை பாருங்கள், அருமையான பதத்தில் தயாராகிருக்கு. இப்போ நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு, மிளகுத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பரிமாறும் தட்டுக்கு மாற்றலாம். ரொட்டி துண்டுகளை சேர்த்துடலாம். இப்போ நம்ம க்ரீம் சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்க்கலாம், இல்லைன்னா இது தேவையில்லை. இப்போ வெளியில் கிடைக்கக்கூடிய இது மாதிரி சூப் பால்ஸ் அல்லது சூப் பந்துகளோட இதை பரிமாறலாம். என்ன நண்பர்களே, சுவையான சுலபமான இந்த சூப் எப்படி பண்றதுன்னு பாத்தீங்களா இதுல நம்ம எந்த விதமான பொருட்களையும் சேர்க்கவில்லை ரசாயன கலவைகள் எதையுமே நம்ம இதல சேர்க்கல ஆரோக்கியமா சுத்தமா நம்ம வீட்லயே ரொம்ப அருமையா சூப் தயார் பண்ணி நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இது நீங்க செய்து பார்த்து உங்கள் குடும்பம் குடும்பத்தினர் குழந்தைகள் மற்றும் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரோடையும் பகிர்ந்து நிச்சயமா பெரிய பாராட்டையும் அருமையான பேரையும் வாங்க போறீங்க இந்த சூப்பர் இது பார்த்து உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட மறக்காம பகிர்ந்துக்கோங்க தோசை பீஸா என்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பிரஸ் பண்ணுங்க தோசை பீஸாக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முற்றிலும் இலவசம் மற்றும் உங்களுடைய பிரின்சிபல் ரெசிபீஸ்க்கு dosaitapizza.com க்கு விஜயம் செய்யுங்கள் நன்றி வணக்கம்